இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்க. பார்ட் 3 பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. சேனாதிபதியாக இதுக்கு முடிவு என்ன? இந்த சாங்கை ஏ ஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டிங்களா? இந்தியன் 2 வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா மூணு மரத்தை சுத்தி ஆடுறாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு மூணு ஜோடி இருந்தது, இதில் மூணு அழகான ஹீரோயின் இருந்தும் உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? A new cinema and to see இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத, இப்போ எல்லோரும் ஊழல் பற்றி நிறைய படம் எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க, பட் ஊழலை பற்றி இந்த அளவுக்கு ஜீரோ டாலரன்ஸோடு எடுக்கப்பட்ட படம் இந்தியன் 2. ஐ கேன் கேரண்டி யூ இட் வில் பி அ வெரி மெமரபிள் அண்ட் ரிஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேர்கிட்டையும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுடுறேன். ஃபஸ்ட்டு சங்கர் சார்கிட்ட கேட்டுடுறேன். சங்கர் சார், நீங்கள் ஒரே நேரத்தில் இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பற்றின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தேட், எப்படி உங்களால் பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருமே, அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டார், ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார், ஆனால் எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாமல் அவர் பண்ணுவார். இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட்டு நாங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கோ, உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது, ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோடய பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம், அப்போ அந்த இது வந்து மூணு படமாக வர பார்ட் 3 அவர் ஆகிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு, லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை, எதிர்நீச்சல் அடித்து அவனை குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல, ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்ட்யூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பறித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்தளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது. டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டதுனால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்லிட்டிங்கன்னா. 6 டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் நான் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்டில் என்னை அவர் ஃபோனில் கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3rd ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி, அம்மா பிடிக்குமோ அப்பா பிடிக்குமான்னு. ரெண்டு பேரும் இல்லைன்னா அம்மா குழந்தையே கிடையாது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால் மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடைய இது. நல்லா வந்திருக்கேன். எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்போ தான் July 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சே, எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. அதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானா எடுக்க சொன்னேன், 3 எடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ அது மேலே ஆசை வந்துருச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பிரமாதமாக இருந்தது, இல்லைங்களே ரசமும் நல்லா தான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்கள் என்னை கோவிக்கக்கூடாது, இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து
இந்தியன் திரை பிரஸ் மீட்டாக ஆக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. அவர்கள் பேனா கேப்ப திறந்து செக் புக் கொண்டு வரணுங்க சைன் பண்றது எனக்கு தெரியுது, ஞான திருஷ்டியில தெரியுது. லைட்டாக இப்போ வர்மக்களை இவர் கையாளுவாருன்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் ஃபார் யோர் குவெஸ்டன்ஸ் எங்களுடைய. வணக்கம் கமல் சார். வணக்கம் சார். சார் நம்ம வந்து இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் எங்கே இருக்கீங்கன்னா. அங்கே லைட் போட முடியுமா, கொஞ்சம் ஹவுஸ் லைட்ஸ் ஆன் பண்ண முடியுமா? கமல் சார் கேட்டுறேன். தேங்க்யூ சார். நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில் தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்தில் வந்து நான் வந்து காந்தி வழியில் வேணும் போகிறோம் நீங்கள் போங்க, நான் வந்து நேதாஜி வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில் போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுபடி தான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலைப்படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்கள், அந்த பட்டினி பாருங்கள், அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்காம ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீயில் வர்ற வம்பு தான் வரணும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் அது தாங்க முடியாமல் வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பற்றி இவர் சொல்லும்போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களாக இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இதையெல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த படம் இதை மட்டும்தான் சொல்லுகிறதுன்னு இப்போ நினைக்கக்கூடாது. நாம் ஒரு புரூஸ்லி படம் பார்க்குறோன்னா வெளியே வந்து உங்கள் மாமா மச்சான மூஞ்சியில் மிதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆள்னு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும். இது ஒரு கலைப்படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவது தான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருக்கு, ஒரு 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 கான்ஷியன்ஸ். வேணாம் செய்யாதேன்னு நீங்கள் தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடுக்கி விழுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதேன்னு. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனால தான் சங்கர் பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு, வேண்டாம் இந்த வம்ப விஷப்பரீட்சை எதுக்குன்னு கூட நாலு பேர் சொன்னால் கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ளே இருக்கும், கோபம், நாக்க ஒட்ட ஒட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது, சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர இது ரொம்ப சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கூடாது வன்முறையை எஸ்பெஷலி. சங்கர் சார் இந்த கேள்வி உங்களுக்காக. ஆஃப்டர் இந்தியன் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோசியல் மீடியாவில் வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பார்க்குறீங்க? ப்ளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் ஒன்னை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா?
இல்லை சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டிங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, அதாவது இந்தியன் ஒன்றை வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லது தான், பண்ணாமல் வந்தாலும் அந்த படம் ஒர்க் ஆகும். கமல் சார், சங்கர் சார், சங்கர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆ சொல்லுங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி வந்தால் ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையுது. 31 வருஷத்தில் உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறியிருக்கும், நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, நிறையா இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன், போகுது மூணு படம் ஆகிடுச்சு. வேறு என்னங்க வேணும், நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார், கமல் சார், இந்தியன் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது, இதில் 3 அழகான ஹீரோயின் இருந்தும் உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிட்டாது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்போ எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ளே என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் இருக்கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் 1 மரத்தை சுற்றினா 3 மரத்தை சுற்றி ஆடுறாங்க இருந்தால் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மை மைண்ட். அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு. இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி இறகு அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியருடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை செத்து நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஒரு செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளோ செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்குது. அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சீ, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபஸ்ட்டு பெடஸ்டலில் வைக்கிறார், தன்னை வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க, சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறத நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரை ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா.
இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் போதைக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அதான். பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு, தலையும் சீரும் சரியில்லை, இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க. ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படித்தேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் கெட்ட வார்த்தை, வேறு என்ன கெட்ட வார்த்தை இல்லை. ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவாக பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால் செய்ய முடிஞ்சிருந்தால் அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது. இவ்வளோதான், இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது. இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சார்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை அதான் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம். கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது எது தரம், நம்ம போடுற சட்ட கலரில் எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவுசெய்து இப்போ இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனால் அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் இருப்பது சமுதாயத்துக்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்தில் காட்டாமல் அது வலிக்கிற மாதிரி காட்சிகளாக அதை காட்டினோம்னா வாழ்க்கையில் நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். சங்கர் சார், இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? கமல் சார் எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க, ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவார், எப்படி அட்டாக் பண்ணுவார், எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா, ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது, ஆனால் கதை அமையலை. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்ததை இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகளை தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து, அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி, அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சங்கர் சார், ஒரு க்வெஸ்சன் சார், அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க, சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன். அதை வச்சு தான் அந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது ரெண்டு கமெண்ட்ஸ் மெயினாக வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுன்றக்கா, திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர்.
பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இது வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் அது. சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி படி கேட்குறேன். சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கமல் சார், அப்படின்னும்போது சொல்லிட்டாருங்க பதில். குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இண்டியன் படமானு கேட்குறாங்க, கதாநாயகனே பான் இண்டியன், அந்த கதையே பான் இண்டியன். இந்தியா தான் இதுக்கு கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். இது நன்றி. அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் 2 நடிக்க வச்சிருக்கீங்க, அப்ப சார் அரசியல் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுகிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஷால்மி ஹியர் சார். இந்த க்வெஸ்சன் வந்து ரெண்டு பொதுவான க்வெஸ்சன். இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்லேருந்து அவரோட படங்களில் வந்து இந்த கரப்ஷன் இது மேலே ஒரு கோபம் இருக்கும். நீங்கள் எதுவும் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் விரும்புகிறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். வந்து பாருங்க அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க. பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்போ வந்து இன்கம் சர்டிபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு
இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் எங்களுக்கு டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்கள் போட முடியாது. உங்களுக்கு இப்போ பார்ட் த்ரீயை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர். ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அதை பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவர். அதனால் நான் அதை பற்றி பேசலை, அதை பற்றி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது. எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பத்தலை, ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதையும் ஒன்று எழுதுகிறேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளரும் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டே குட் ஜாப் லைக் மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்னு வந்து இதுவரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயிங் டு பி an எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலேயே இருக்கு, எங்கே வரும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில். அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் டூ. அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்குது. அந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும், அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்கி போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் உங்கள் அனுமதியோட ஒரு அடிஷன் சார், இதில் ஒரு விரலால் வர புரட்சி என்னன்னு நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துருக்கீங்க, அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வர்மத்தில் காட்ட போகிறாரு, அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தில் பாருங்கள் ப்ளீஸ்.
Sir, come on. Last question for the Shankar, please. One fan boy question, sir. Like, Indian franchise Tandy, or a beautiful creative collaboration with Kamal sir, once again, is that possible? Either Paklama. Indian franchise Tandy, indoor collaboration. Kamal sir, order. எந்த கதையை பண்ணாலும் அவர் ஒரு தடவை வந்துட்டு போவாருங்க மைண்டில். வி ஆர் வெயிட்டிங் சார். எங்கள் பாய்ஸ் டூ வந்தாலும் அவர் தாங்க ஃபஸ்ட்டு வருவார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த ஃபன் நோட்டோடு நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம் சார். கமல் சார், இன்னைக்கு நீங்கள் சேனாதிபதியாக உருவெடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கு. சேனாதிபதியாக இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பற்றி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்போ தான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். சார், கமல் சார், கமல் சார், ஒரு கொஸ்டின் சார். இங்கே சார், உலகநாயகன் கமலஹாசன் நாங்கள் வந்து ஃபியூச்சர்ஃபுல்லாக நாங்கள் கேட்டுருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நீங்கள் கூட ஸ்டேஜில் சொன்னீங்க, நான் இப்போ கூட தாத்தா தான், என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்லை சொல்லலாம் சார். இப்போ வந்து நீங்கள் அதாவது இதெல்லாம் நீங்கள் பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்லை பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்றும் ஆகிடா, அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வேலை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால் தாத்தாவாக இருக்கிறதுக்காக தான் நாம் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மட்டும் எடுக்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்துல சார், பாவம் சார், அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, பயந்துறாதீங்க. யார் இல்ல மைக் இல்லனா எந்த வசரத்துல பேசணுமோ அந்த வால்யூம்ல பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு, கொஞ்சம் பாத்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இத எப்படி பாக்குறீங்க? ஏங்க, நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு. நன்றி. இதோட நம்ம வந்து சிரிப்போட